ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் விஜயகுமார் ஐபிஎஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு விஜயகுமார் சார். வணக்கம் சார். வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிந்து புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தின் புதிய மாவட்டத்தோட முதல் எஸ்பி நீங்க தான். இந்த மாவட்டம் தொடங்கிய உடனே சில மாதங்களிலே உடனே இந்த கொரோனா காலம் வந்துருச்சு. இந்த கொரோனா கால ஊரடங்கில் ரொம்ப கட்டுக்கோப்பா வைக்கப்பட்ட ஒரு மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம். ஒரு கிராமப்புறங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம். இங்க வந்து ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருந்தீங்க அந்த மாவட்டத்தை. எப்படி இருக்கு இந்த திருப்பத்தூர் மாவட்டம் சார்? புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டத்தின் முதல் காவல் கண்காணிப்பாளர் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். மாவட்டம் நீங்க சொன்னது போல் நிறைய ரூரல் ஏரியா இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் பேஸ்டு மக்கள் தொகை இருக்கிற மாவட்டம் அது. மாவட்டம் பிரிந்து கொஞ்சம் சில நாட்கள்லயே இந்த கொரோனா சவால் வந்தது. இதுக்கு காவல்துறையிலிருந்தும் மாவட்ட நிர்வாகத்திலிருந்தும் பெருமுயற்சி எடுக்கப்பட்டு இந்த நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கை பொதுமக்களோட பங்கு என்ன அப்படின்றத பெருமளவில் கொண்டு போய் சேர்க்க எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டது. அதே சமயத்துல பொதுமக்களோட ஒத்துழைப்பும் மிக பெரும் அளவில் இருந்தது. கிராமப்புறங்களில் கூட நிர்வாக தரப்பிலையும் காவல்துறை தரப்பிலையும் ஒரு ஸ்டெப் எடுத்து பொதுமக்களோட என்கேஜ் பண்ணாங்க. பொதுமக்களும் கோஆப்ரேட் பண்றாங்க. அதன் போல் என்னென்ன நடவடிக்கை தேவையோ பொதுமக்களையும் சேர்த்து அவங்களுடன் இணைந்து அந்த பணியை நடக்கும்படி பார்த்துக்கொண்டோம். முடிந்த அளவில் அந்த கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை இங்க முடிந்த அளவு நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது. எஸ் சார். இப்ப உங்களை அழைத்ததற்கான காரணம் வந்து இந்திய கிரிக்கெட் வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாடக்கூடிய சுரேஷ் ரெய்னா உங்களை பாராட்டி ஒரு வாழ்த்து டியூட் ஒன் போட்டிருக்காரு. அதை நாங்க பார்த்தோம் நேற்றுக்கு. வாழ்த்துக்கள் எதற்காகன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு புகார் கொடுக்கக்கூடியவர்கள் 72 மணி நேரத்தில் அந்த புகாரை என்ன இப்ப என்ன இது ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஃபீட்பேக் செல் அப்படின்னு நீங்க அது ஒரு டீமே உருவாக்கி இருக்கீங்க. இந்தியாவிலே என்னுடைய நினைவு சரியா இருந்தா இந்தியாவிலே இதுதான் முத இந்த மாவட்டத்தில் தொடங்கி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கிரிக்கெட் பிளேயர் சுரேஷ் ரெய்னா வாழ்த்து தெரிவிச்சுக்காரு. இது எப்படி சார் இந்த மாதிரி ஒரு டீமை உருவாக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? இந்த ஃபீட்பேக் அப்படிங்கறது நம்ம யாருக்கு சேவை செய்யறோம் காவல்துறை பொதுமக்களுக்கு அந்த சேவையோட தரம் எந்த அளவில் இருக்கு அப்படிங்கறத அந்த பொதுமக்கள் தான் நமக்கு சொல்லணும். அவங்க தான் பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர்கள். அதனால பொதுமக்கள் ஒவ்வொரு புகாரிலும் விசாரணை எந்த அளவில் இருக்கிறது அவங்களோட பொதுமக்கள் தரப்பில் இருந்து அவர்கள் மூலமாகவே விசாரணையின் தரம் எந்த அளவில் இருக்கிறது, விசாரணை அதிகாரி வழக்கை சரியான முறையில் விசாரணை மேற்கொள்கிறாரா, அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங் சொல்லுவாங்க, புகார்தாரர் பார்வையில் அந்த வழக்கு சரியான முறையில் விசாரணை எடுத்து செல்லப்பட்டு உள்ளதா அப்படிங்கிறத கேட்கிறோம். அதை ரெக்கார்ட் பண்றோம். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு புலன் விசாரணை அதிகாரிக்கு அந்த ஃபீட்பேக் சரியான முறையில் இருக்குது அப்படின்னு புகார்தாரர் சொன்னாங்கன்னா விசாரணை அதிகாரிக்கு அதை தெரியப்படுத்துறோம். அது சரியான முறையில் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தவறை டிவியேஷனை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது, விசாரணையை சரியான முறையில் எடுத்து செல்றதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ்ல ஃபீட்பேக் செல் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு 5 காவலர்கள் இருக்கிறாங்க. வாலண்டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க வாலண்டியர்ஸா. இந்த மாதிரி அந்த ஃபீட்பேக் செல்ல வேலை பார்க்கறது போன் இது ஒரு பேசிக் ஒரு கால் சென்டர் மாதிரி. ஸோ ஒவ்வொரு சுகாதாரத்தை ஃபோன் பண்ணி அந்த நீங்க இதை சம்பந்தப்பட்டிருக்க வழக்கில் புலன் விசாரணை எந்த அளவில் இருக்கிறது, சரியான முறையில் இருக்கிறதா, புலன் விசாரணை அதிகாரி சரியான முறையில் செயல்படுகிறாரான்னு கேட்கறதுக்காக அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் கொடுக்குறோம். இது மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. ரெண்டு விஷயம் இதுல கிடைக்குது. நம்பர் ஒன்னு புகார்தாரர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ண முடியுது, அவர் பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறதுனால. இரண்டாவது காவல்துறைக்கும் எங்கேயாவது தவறு இருப்பதை தெரிய வந்தால் அதை சரி செய்து இம்ப்ரூவ் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைகிது. ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். என்ன நேரத்துலலாம் பிரச்சனை இருக்கு காவல்துறையில அப்படின்னா அந்த ஃபீட்பேக்ல எங்களுக்கு கிடைக்குது, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியாக அமைகிறது. செல் மூலமா 5 நாளைக்குள்ள அந்த புகார் என்ன ப்ராசஸ்ல இருக்கு, எந்த நிலையில இருக்குன்றத புகார் கொடுத்தவங்களே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? அப்படிதான் சார் இது 5 நாள் இல்ல 3 நாள் 72 hours பழுது பதிவு செய்யப்பட்டு அவங்ககிட்ட பேசிக்கா சில சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் கேட்கறோம். நம்பர் ஒன், நீங்க புகாரை காவல் நிலையத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளாக அது எஃப்ஐஆர் ஆக பதிவு செய்யப்பட்டதா, பதிவு செய்யும் அதோட எஃப்ஐஆரை பதிவு செய்வத விஷயங்கள் காக்னிசபிள் அஃபென்ஸ் பதிவு செய்யப்பட்டதா, புகார் பதிவு செய்யப்பட்ட பின்
இல்ல புகார் பதிவு செய்யப்படுவதற்கு உங்களிடமிருந்து சட்ட விரோதமாக ஏதாவது எதிர்பார்க்கப்பட்டதா? அந்த மாதிரி வேற ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் உடனே கேட்டாங்களா, இல்லைன்னா கேஷ் ஆர் ஃபைன் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? அந்த மாதிரி கேள்வி கேட்கப்படுது. மூணாவது, புலன் விசாரணை அதிகாரி சரியான முறையில் இந்த வழக்கை எடுத்து சென்று கொண்டிருக்க, உதாரணம் யார் அக்யூஸ்ட் சொல்றாங்கன்னா அவர் அக்யூஸ்ட் அனுப்பினாரா, இல்லைன்னா அவர் ஒரு அக்யூஸ்ட் சொல்வார் இதை மாறி ஏதாவது புலன் விசாரணை நடக்கிறதா, இந்த மாதிரி விஷயங்கள் புகார்தார் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நாலாவது, 0 to 10 marks புலன் விசாரணை அதிகாரிக்கு கொடுக்கணும்னா எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க நீங்க, அதையும் கேட்கறோம், அதையும் ரெக்கார்ட் பண்றோம். இது எல்லாமே பாசிட்டிவா இருந்ததுன்னா வித் நோட் ஆஃப் அப்ரிசியேஷன் புலன் விசாரணை அதிகாரிக்கு அதை தெரிவிக்கிறோம். ஏன்னா அது ஒரு இட் இஸ் அண்ட் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், யாருக்கு வேலை பாக்குறோமோ அவரை நமக்கு அப்ரிசியேட் பண்றதும் அதையும் அவருக்கு தெரிவிக்கிறோம். இந்த அப்ரூவல் ரேட்டிங் கம்மியா இருக்கு, உதாரணம் 0 to 10 marks 4 marks தான் கொடுக்க முடியும், அவர் சரியான விசாரணை செய்யல அப்படின்னு புகார்தார் இருந்தாங்கன்னா அதை பிடிஃபைல ரிவ்யூ பண்ணி தவறு எங்க இருக்குன்னு அறிந்து அதை சரி பண்றதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதனால இந்த போத் வேஸ் புகார்தாரருக்கும் அவர்களுடைய பங்கும் இதுல வெளிப்படுது. அட் த சேம் டைம் புலன் விசாரணை அதிகாரிக்கும் அவர் சரியா புலன் விசாரணை செய்யவில்லை என்றால் அது ரிவ்யூ செய்யப்பட்டு மானிட்டர் செய்யப்பட்டு கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கப்படும் என்பது அவருக்கு தெரிகிறது. காவல்துறைக்கும் மக்களுக்குமான ஒரு இணைப்பு பாலம் ரொம்ப நெருங்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. அதே போல கிரிக்கெட் பிளேயர் சுரேஷ் ரெய்னா இதை வாழ்த்தி ஒரு ட்வீட் பண்ணிருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? சுரேஷ் ரெய்னா இஸ் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்ல ஸ்டார், அவர் இதை அக்னாலஜ் பண்ணி அப்ரிசியேட் பண்றது வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். என்டிஆர் டீம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸா இருந்தாலும் இது தமிழ்நாடு போலீஸ்ல ஒரு அங்கம் தான். இது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காவல்துறை இயக்குனர் அவர்கள் அவங்களோட டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. பொதுமக்களிடம் சட்டத்தை வி ஹாவ் டு என்போர்ஸ் த லா இன் அ ஃபர்ம் மேனர் பட் வித் அ ஹியூமேன் ஹார்ட். பொதுமக்கள் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் சட்டத்தில் கூறியுள்ளபடி. அட் த சேம் டைம் பொதுமக்களை டீஹியூமனைஸ் பண்ற மாதிரி இன்ஃபீட் பண்ற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. பொதுமக்களே அவர்களுக்குரிய கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் அப்படிங்கறது இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதன்படி அதன் ஒரு அதன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேரி அவுட் பண்றதோட ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஃபீட்பேக். பெரும்பாலும் காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக இந்த கொரோனா கால ஊரடங்களை வந்து முழுவதுமா தங்களை அர்ப்பணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் செல் அப்படின்னு ஒரு டீமை நீங்க உருவாக்கி இருக்கிறது இது ஒரு தனித்துவமா தெரிஞ்சிருக்கு, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கு. என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி சார், திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் அந்த கொரோனா அவேர்னஸ் அவங்களுக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு? நீங்க ஒரு ஆஸ் எ டாக்டர், நீங்களும் மருத்துவம் படித்தவர், எப்படி பாக்குறீங்க அந்த மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இந்த 50-55 நாளுக்கு மேல எப்படி இருக்கு சார்? இந்த கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையை பொறுத்த வரையில் மண்மீது தமிழக முதல்வர் பீரியாடிக்கெல்லாம் அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் கொடுத்த மட்டிலும் எல்லா என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி அரசு இயந்திரம் முழுவதுமே இந்த கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை நோக்கி தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த நோய் பரவல் அல்லது நோய் அக்வயர் பண்ணுறதுக்கான நடவடிக்கை வந்து ப்ரீவென்டிவ் மெஷர்ஸ் தான் பெருமளவு வந்து ப்ரீவென்டிவ் மெஷர்ஸ் தான் இருக்குது. அதுலேயே ரொம்ப கீ விஷயங்கள் என்னன்னா சோசியல் டிஸ்டன்ஸ், 3 feet 1 meter தூரம் எல்லா இடங்களிலும் மெயின்டைன் பண்றது, முகக்கவசம் அணிவது, கை மணிக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கையை சோப் வாட்டர் வச்சு சுத்தம் செய்து கொள்வது, இந்த ப்ரீவென்டிவ் மெஷர்ஸ் தான் நோய் பரவலை தடுக்கும் அப்படின்றது பொதுமக்களுக்கும் பெருமளவில் புரிஞ்சிருக்குது. அதையும் மாவட்ட நிர்வாகம் வந்து எல்லா பொதுமக்கள் கூடும் அனைத்து இடங்களிலும் அதை கண்டினியூஸா அதை கன்வே பண்ணிட்டு இருக்கோம். வயலேஷன் பண்ணதுனா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. மாவட்டத்துல சுமார் 7400 2-wheelers வந்து சீஸ் பண்ணியிருந்தோம், சட்ட விரோதமா அது ரோட்ல இயங்கிட்டு இருந்தது, பொதுமக்கள் தேவையில்லாம ரோட்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் என்ஜிஓஸ் மூலமா தன்னார்வலர்கள் மூலமா அவங்களையும் போலீஸோட இணைத்து அவங்களும் வேலைக்கு வர்றாங்க. வாலண்டியர்ஸ் வந்து சுமார் ஒரு 1200 வாலண்டியர்ஸ் வந்து கோஆப் பண்ணி அவங்களும் காவல்துறையோட இணைந்து வேலை செய்யறாங்க. திருநங்கையர்கள் ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்க, எக்ஸ்பர்டீஸ் ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க, என்டிபி கேடட்ஸ் ஒரு 60 பேர் வேலை செய்யறாங்க, என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி சமுதாயத்தில் உள்ள பல்வேறு தரப்பில் இருக்க மக்களும் இதோட முக்கியத்துவம் உணர்ந்து அரசு நிர்வாகத்துடன் இணைந்து இந்த நோய் பரவல் தடுப்பதற்கு ஈடுபடுறாங்க. மோரார்லெஸ் மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சூரிய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனால நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கை சிறப்பாக எடுத்துச் செல்ல முடிகிறது.
நன்றி திரு விஜயகுமார் சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த ஃபீட்பேக் செல் டீம் வந்து இதே போல பல மாவட்டங்களில் இது தொடங்க வேண்டும். இது வந்து மக்களும் காவல்துறையும் ரொம்ப நெருக்கமா வர்றதுக்கான வாய்ப்புகள், காவல்துறை உங்கள் நண்பன் சொல்ற அளவுக்கான ஒரு ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு டீமை தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனது. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்கு நன்றி திரு விஜயகுமார் ஐபிஎஸ் சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.